நம்மளுடைய பியூட்டி டிப்ஸ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பியூட்டி ரிலேட்டடாகட்டு ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணலை இது வந்து ஒரு தைராய்டு பிரச்சனை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோக்கள் வந்து போட முடியமாயிடுச்சு ஒரு சின்ன பிரச்சனைனால ஸோ இனி நான் டெய்லியும் வந்து வீடியோ போடக்க ட்ரை பண்ணுறேன் அதே போல் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் வந்து என்னால் ரீப்ளை பண்ண முடியலை ஒரு சின்ன ப்ராப்ளங்கிறதுனால என்னால் பண்ணிக்க முடியலை அதுக்கு ஸோ சாரி நான் ஏன் இந்த தைராய்டு பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் இருந்தால் மட்டுந்தான் நம்ம அது கிளியர் ஆனால் மட்டும்தான் நம்ம அதை ஒரு வீடியோவாட்டும் எடுத்து போட முடியும் எந்த ஒரு சேனலாகட்டும் இருக்கட்டும் நம்ம இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஹோம்மேடு இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சொல்ல முடியும் எனக்கு பார்த்தீங்கன்னா இடையில வந்து எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் செக் பண்ண சொன்னாங்க நாங்கள் செக் பண்ணோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க அதில் உள்ள ரிப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இந்த இயரில் தான் நான் தைராய்டு டெஸ்ட் பண்ணது அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு செவன் பாயிண்ட் தேர்ட்டி ஏதோ இருந்துச்சு அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு அப்போது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தைராய்டுக்கு நம்ம டேப்லெட் எடுத்தோன்னா லைஃப் லாங் வந்து டேப்லெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டார்டிங் ஆன தான் இருந்துச்சு செவன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேப்லெட்டில் பாதி நீங்கள் சாப்பிட்டா போதும் அப்படின்னு அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த தைராய்டு பார்த்திங்கன்னா ஒன் மந்தில் வந்து கம்மி ஆகும் சப்போஸ் அந்த டேப்லெட் நம்ம ஒன் மந்த்துக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணாலும் திருப்பி வந்து அது அதிகமாகக்குது அந்த நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நான் நல்லா பயந்தேன் நல்லா ஃபீல் பண்ணேன் நல்லா அழுதேன் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல ஏன்னா நான் வந்து அதிகமாக வந்து டேப்லெட் ஒன்றுமே எடுக்க மாட்டேன் டேப்லெட் இன்ஜெக்ஷன் ஒன்றுமே எடுக்க மாட்டேன் ரொம்ப பயந்து நல்லா அழுதேன் அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு பிடிவாதத்துலேயே இருந்துட்டேன் ஏன்னா வீட்டில் உள்ளவங்க நீ டேப்லெட் சாப்பிட க்ளியர் ஆகும் அப்படின்னு லைஃப் லாங் இருக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தைராய்டுன்னு பிரச்சனை வந்தாலே அது லைஃப் லாங் மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இது வந்து தைராய்டு ஸ்டார்டிங் லெவல் தான் இந்த ரிப்போர்ட் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி இந்த ரிப்போர்ட் நான் எடுத்தேன் அப்போது அப்போது எப்படி நான் அந்த டேப்லெட் சாப்பிடாமல் தைராய்டு கம்மி பண்ணேன்னு தான் இந்த வீடியோ இருக்க போகுது சீரியஸ் நான் டேப்லெட் சாப்பிடவே இல்லை டேப்லெட் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து உடனே நம்ம தண்ணி கூட குடிக்காம தான் டேப்லெட் சாப்பிடணும் எனக்கு ஒரு பாதி டேப்லெட் தான் ஆனால் அந்த டேப்லெட் ஒன்றுமே நான் எடுத்துக்கொள்ளலை அதுக்கு வேண்டி நான் ஹோம் மட்டும் மட்டும்தான் ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக எனக்கு கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய செக் பண்ணேன் நிறைய டாக்டர்ஸ் போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய செக் பண்ணேன் எல்லாத்துலேயும் வந்து ஒரே தீர்வு போட்டிருந்தாங்க கொத்த கொத்த மல்லின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல பார்த்திங்கன்னா மல்லின்னு சொல்லுவாங்க தம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சாதனமே போதும் நம்ம வந்து வெளியேருந்து சாதனை வாங்கணும்னு கண்டிப்பாக அவசியமே கிடையாது நான் நிறைய செக் பண்ணேன் நிறைய நெட்டில் செக் பண்ணேன் எங்கள் சர்ச் பண்ணேன் நிறைய ட்ரை பண்ணேன் இந்த மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணுன்னா இந்த மல்லியை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்கிடுங்க வாங்கிட்டு லைட்டாக வந்து அதை காய வைங்க அவையில் காய வச்சுக்கிட்டு தூசி ஒன்றும் இல்லாமல் எடுத்துருங்க எடுத்துக்கிட்டு வந்து லைட்டாக வந்து அதை ஹீட் பண்ணுங்கள் வறுத்தெடுங்க லைட்டாக நீங்கள் வறுத்தெடுத்தாலே போதும் அதை வந்து நீங்கள் தனிமை எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல மிளகுன்னு சொல்லுவாங்க அது தேவையான அளவுக்கு நல்ல மிளகும் வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருங்க இந்த ரெண்டு சாதனமும் வந்து சூடு ஆறுன அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கி எடுத்துருங்க நல்லா வந்து பொடியாகணும்னு அவசியம் கிடையாது ஒரு மீடியமான அளவுக்கு வந்து பொடியாக்கி எடுத்தாலே போதும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டீ குடிக்க டைமில் வந்து இந்த பவுடரை வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை வந்து அந்த தண்ணி கூட ஆட் பண்ணி கொதிக்க வைங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்தோடனா நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் ஆக்கி சூடாறுனா பிறகு நார்மலாகட்டு குடித்தா போதும் உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணாதீங்க நான் வந்து அவங்க வந்து பணம் கற்கண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க நான் பணம் கற்கண்டு ஒன்றுமே ஆட் பண்ணலை நான் இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் ஆட் பண்ணேன் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு இனிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிறிதளவு வந்து பணம் கற்கண்டு நீங்கள் வந்து அது கூட சேர்த்து கொதிக்க வச்சுட்டு ஆறு அப்புறம் நீங்கள் குடித்தா போதும் இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையும் குடிக்கலாம் இல்லைனா ஒரு தடவையும் குடிக்கலாம் டேப்லெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாத்திரை எடுக்கிறதா ச்சின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எதுவுமே சாப்பிட்டுக்கு முன்னாடி தான் இந்த டேப்லெட்டை வந்து எடுக்கணும் பல்லு கூட தேய்க்காம தான் நிறைய பேர் டேப்லெட் சாப்பிட்றாங்க அப்படி தான் டேப்லெட் எடுக்கணும் ஆனால் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ குடிக்க தோணுதோ அப்போ நீங்கள் குடிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக டெய்லியும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் டக்குன்னு வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இதை பார்த்திங்கன்னா நான் ஹரைட்டா வந்து ஒரு மூணு வாரம் நான் கண்டிப்பாக தொடர்ந்து குடித்தேன் அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை ஏன்னா அந்த தை இது கொரோனா ப்ராப்ளம் அடுத்தது வீட்டில் கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருந்து வீட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருந்தனால நான் ஒரு மூணு நாலு மாதம் மட்டும் ட்ரை பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போன மந்து வந்து திருப்பி வந்து தைராய்டு செக் பண்ணேன் ஓகே ஒரு மூணு மூணு வார நான் தொடர்ந்து குடித்தேன்ல ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது தான் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு என்னால் நம்பவே முடியலை தைராய்டு பார்த்தீங்கன்னா மைல்டாக இரு மைல்டாக தான் இருந்துச்சு ரொம்ப வந்து ஆகிடுச்சி கொஞ்சம் பர்சன்டேஜில் தான் எனக்கு தைராய்டே இருக்குது என்னால் நம்பவே முடியலை எனக்கு தைராய்டு கம்மி ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் சீரியஸாகட்டே நம்ப முடியாமல் தான் இருந்துச்சு ஹரெக்டாக ஒரு மூணு வாரம் தான் நான் இதை குடிச்சிருந்தேன் கண்டிப்பாக நான் தொடர்ந்து குடிச்சிருந்தேன்னா இதுலேருந்தே எனக்கு கம்மியாக இருக்கணும் அப்படி நிறைய வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் வந்து நான் ஹரெக்டாக ஒரு மூணு வாரம் தான் தொடர்ந்து குடித்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய வேலைன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் சரி செக் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணும்போது தான் பார்த்தாலே தெரியும் உங்கள் அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன் ஃபைவ் பாயிண்ட்டு தேர்ட்டி இருக்குது தைராய்டு மீன் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டி இருந்தாலே போதும் அதுதான் ஹரைட்டான லெவல் எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி இதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் காஃபி டீ அது குடிக்கிற பழக்கத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்துங்க இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கவங்கள பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பீங்க நல்ல வண்ணம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க அடுத்த ஹேர் லாஸ் ஆகும் நிறையா ப்ராப்ளங்களை வந்து அவங்க சந்திச்சுட்டே இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாம் இதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் குடித்து வந்தீங்கன்னா நல்லா கிளியர் ஆகுது நான் கரெக்டாக ஒரு மூணு வாரத்துலேயே இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்போ நான் டெய்லியும் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிச்சோ இல்லைன்னா வாரத்தில் ஒரு ஃபோர் டைம் குடிச்சிருந்தா கூட எனக்கு இதுவும் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நான் ஃபீல் பண்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூ வீக்காட்டும் நான் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா எனக்கு இது கண்ட்ரோல் ஆகும் டேப்லெட் யாருமே எடுக்காதீங்க தயவு செஞ்சு நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது டேப்லெட் எடுக்கிறாங்க இல்லைன்னா உங்க ஃபேமிலியில் உள்ளவங்க இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு உங்க ஒய்ஃப் யாராவது வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளங்களுக்கு வேண்டி டேப்லெட் எடுக்கிறவங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கட்டும் ஏன்னா பார்த்தீங்க பெண்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு தைராய்டு இருக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆக முடியாது அவங்களால கன்சி ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க தைராய்டும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இது ரொம்ப கிளியர் பண்ணுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து பயன் அடையட்டும் அவங்க ப்ராப்ளங்களை வந்து கிளியர் பண்ணுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இன்னொரு வீடியோ வந்து எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த டீயை வந்து எப்படி தயாரிக்கணும் அந்த கொத்தமல்லி வச்சு எப்படி அதை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள் இது என்னோட ரிப்போர்ட் மட்டும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தனால மட்டும்தான் என்னால் இந்த வீடியோ எடுத்து போட முடிஞ்சிச்சு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தைராய்டு இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் யாருக்கெலாம் தைராய்டு இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே போல் ட்ரை பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன் நான் கமெண்ட்ஸ் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது நாங்கள் நான் சொல்கிறத விடவும் நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க எனக்கு இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறனால வேறு யாராவது இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க ஸோ வந்து அவங்க உங்களுக்கு ஒர்க் ஆனால் மட்டும்தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதனால தான் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தாலும் கீழே வந்து தைரியமாக கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக யாராவது என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே கூட வர பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும்